எல்லை தாண்டி போக வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆழ்கடல் மீன்பிடிக்கும் வசதி கொடுக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடம் இனாகுரேட் பண்ணுறது அங்கேயே பிரதமர் அறிவித்தாரா? அதனால் நாமும் ஏன்னு சொன்னால் எந்த உபகரணம் இலங்கை மீனவர்கள் அவர்கள் எல்லையில் பயன்படுத்தலாம் என்று விதி இருக்கிறதோ அதை நம் தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் பயன்படுத்தினால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு ஸ்ரீலங்கா சொல்லுது. அதனால் அனைத்து சகோதரர்களும் நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய படகுகளும் மீட்கப்படும். ஆனால் அரசாங்க நடவடிக்கை எடுக்கும். இருந்தாலும் மீனவ சகோதரர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போது இவங்களை விடுதலை பண்ணினா காங்கிரஸ் என்ன செய்யும் தெரியுமா? மீது எல்லா மாநிலங்கள்லேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி பயங்கரவாதத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதனால் இவர்களை சிறையில் போட்டது யார்? நீதிமன்றம். எதா இருந்தாலும் நீதிமன்றம் தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் என்பது என் கருத்து. நான் சொல்கிறது மேதக ஆளுநர் கூட இல்லை, இதில் முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம். நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி விட்டாலும் சரி, உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியாவது சொன்னாரா? டெல் மீ. இட் இஸ் ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். யாருக்கு அமைச்சர் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லக்கூடாது, அது முதல்வரோட முன் உரிமை. இட்ஸ் ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கொடுக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அல்லது வேறு எந்த கட்சியாவது அதிமுகவில் சொன்னாங்களா உதயநிதி மந்திரி ஆகக்கூடாதுன்னு? ஆக்கணும்னா ஆக்கிடுங்களேன். நோ படி அப்ஜெக்டட், நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்ஜெக்டட். ஆக்கணும்னா முதலமைச்சர் அவர்கள் ஆக்கட்டும், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. தேங்க்யூ.